வெல்கம் டு சிஎஃப்எஸ்என். இன்னைக்கு மேக்ஸ் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ்லாம் 2ஆக வர பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போ ஆர் வந்து 0 விட கிரேட்டராகவும் பியை விட லெஸ் தனாகவும் இருக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் அது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அந்த நம்பர், அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அந்த நம்பர், அதோட ரிமைண்டர் என்னவாக இருக்கணும், 2ஆக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு நம்பர், ஸோ அது ஏ, 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ நம்ம டிவைசரை தான் வந்து இங்கே நம்ம பீன் போடும். ஸோ 3ஆல் டிவைட் ஆகணும், அதோட கோஷன்ட் என்னன்னு தெரியாது, எனக்கு ரிமைண்டர் என்னவாக இருக்கணும், 2. ஸோ ரிமைண்டர் 6ன்ற இடத்துல 2 போட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் 6ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதை நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் 6 வரும், எனக்கு ரிமைண்டர் 0 வருது, கோஷன்ட் 2 வருது. ஸோ இதிலேயே எனக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, ரிமைண்டர் வந்து எனக்கு 2ன்ற இடத்துல வரணும். இங்கே எனக்கு ரிமைண்டர் 0 வருது, ஸோ நான் அங்கே ரிமைண்டர் எனக்கு 2ன்ற இடத்துல நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ பாருங்கள், யூக்ளிட் டிவிஷனில் மேலே நான் இந்த கொடுத்துருக்க குவெஸ்சனில் இருக்க இதை வச்சு நான் எழுதிட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 3 × q + 2. இப்போ நான் இங்கே q ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸாக நான் கொடுக்குறேன். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் q இருக்க இடத்துல நான் பாசிட்டிவ் நம்பர்ஸாக தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் q ஈக்குவல் டு 0ஆக இருக்கும்போது நான் பார்க்குறேன், ஏ ஈக்குவல் டு 3 × q இருக்க இடத்துல 0 + 2. எனக்கு ரிமைண்டர் எப்பவுமே 2 தான் வரணும். ஸோ 3 × 0 தான், எதா 0 வச்சு எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ +2 ஏ ஈக்குவல் டு 2. க்யூ ஈக்குவல் டு 1, அதே இடத்துல நான் க்யூ இருக்க இடத்துல நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு 3 × 1 + 2, 3 × 1 = 3, +2 = 5, ஏ ஈக்குவல் டு 5. க்யூ ஈக்குவல் டு 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 3 × 2 = 6, 6 + 2 = 8, ஏ ஈக்குவல் டு 8. க்யூ இன்ட்டு 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், க்யூ ஈக்குவல் டு 3, ஏ ஈக்குவல் டு 3 × 3 = 9, 9 + 2 = 11, ஏ ஈக்குவல் டு 11. ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம அதனால் 0லேருந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் போடுறோம், 2, 5, 8, 11 எக்ஸெட்ரா. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்கள். அ மேன் ஹேஸ் 532 ஃப்ளார் பாட்ஸ், ஹீ வாண்ட்ஸ் டு அரேஞ்ச் தெம் இன் ரோஸ் சச் தட் ஈச் ரோ கண்டெயின் 21 ஃப்ளார் பாட்ஸ், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவ் மெனி ஃப்ளார் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேன் அவர்கிட்ட 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணணும்னா, ஒரே ரோவாக அரேஞ்ச் பண்ணணும் அதில். ஆனால் ஒரு ரோவில் வந்து 21 ஃப்ளவர் பாட்ஸ் தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது எத்தனை ரோ அவரால் கம்ப்ளீட்டடாக வைக்க முடியும், அதாவது ஒரு ரோவில் 21 ஃப்ளவர் பாட்ஸ், எத்தனை ரோவில் அப்படி அவர் 21 ஃப்ளவர் பாட்ஸையும் அடுக்க முடியும், அப்புறம் மிச்சமாக இருக்க ஃப்ளவர் பாட்ஸ் என்ன, லெஃப்ட் ஓவர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் நம்பரை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், பயோக்ளி டிவிஷனில் மேலே ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் 532. பீன்றது 24 ஃப்ளவர் பாட்ஸ், ஏன்னா ஒரு ரோவில் 24 தான் இருக்க முடியும் அப்படின்றனால பீன்றது 21. இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்ளீட்டட் ரோஸ், ஒரு ரோவில் எவ்வளோ ஒரு ரோவில் 24 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கணும், ஸோ அது மாதிரி எத்தனை ரோ கம்ப்ளீட்டடாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் ஓவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் தான் நமக்கு ரிமைண்டர், கம்ப்ளீட்டட் ரோஸ் தான் கோஷியன்ட். ஸோ இப்போ நம்ம க்யூவும் ஆரும் நமக்கு என்னன்னு தெரியாது, பை ஈக்குவல் டிவிஷன் லெம்மால் எழுதிக்கிறேன், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் பி. ஸோ ஏ இருக்க இடத்துல நான் 532 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், பி இருக்க இடத்துல 21, க்யூ எனக்கு என்னென்னு தெரியாது, ஆர் எனக்கு என்னென்னு தெரியாது. இப்போ இங்கே பாருங்கள், நார்மல் டிவிஷன் தான், 532 21 டேபிளில் எத்தனை டைம்ஸ் போகுதுன்றது தான், 21 532, 2 times 21 போச்சுன்னா 21 2 = 42, ஸோ ரிமைனிங் 11, 2 கீழே வந்துடும், 112.
அதே 21 5 105 ரிமைண்டர் 7 எனக்கு இங்கே ரிமைண்டர் மேலே இருக்க கொஷின் தான் 25 ஸோ நான் அது இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 532 ஈக்குவல் டு 21 இன்ட்டு கொஷின் இருக்க இடத்துல 25 ப்ளஸ் ரிமைண்டர் இருக்க இடத்துல 7 ஸோ நம்பர் ஆஃப் த கம்ப்ளீட்டட் ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின் ஸோ 25 ரோஸில் என்னால் கரெக்டாக 21 ஃப்ளார் பார்ட்ஸையும் வைக்க முடியும் எனக்கு அப்படி வச்சிட்ட பிறகு ரிமைனிங் எனக்கு 7 ஃப்ளார் பார்ட்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது ஸோ அதுதான் இந்த கொஷின் செகண்ட் கொஷின் என்னன்னு பாருங்கள் ப்ரூவ் தட் ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசிபிள் பை 2 ஸோ ப்ராடக்ட்னா மல்டிப்ளை கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர்றது ஸோ இப்போ 1 2 1 2 அடுத்தடுத்து வர கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஸோ அதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து டிவிசபிள் 2 டிவைட் ஆகணும் டிவிசபிள் பை 2 ஓகே நான் இப்போ இங்கே பாருங்கள் நான் 4 5 கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து வர நம்பர் எடுத்துக்கிறேன் 4 and 5 ஓகே நான் 4 என்னன்னு வச்சுக்கிறேன் 5 n+1 வச்சுக்கிறேன் அப்படி பார்க்கும்போது நான் இப்போ இதுக்கு பையூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னென்னா a=bq+r 0<r>r<b> ஓகே நான் இப்போ என்னன்றது ஈவன் சரியா ஈவன் ஆட் ஓகே இப்போ நான் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்கிறேன்ல அது கண்டிப்பாக ஈவன் ஆடாக தான் இருக்கணும் இப்போ 4 ஈவன்னா 5 ஆட் இப்போ 20 ஈவன்னா 21 ஆட் அதுதான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணுக்கு நான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் எழுதிக்கிறேன் என்னன்றது 4ன்றது தான் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் ஸோ நான் n ஈக்குவல் டு b into q+r அதே மாதிரி ஆடுன்றது நான் 5 அது நான் n+1 வச்சுக்கிறேன் n+1 ஈக்குவல் டு 4 into q+r இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அவங்க இது ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசிபிள் பை 2 சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் என்னன்றது ஒரு ஈவன் நம்பர் ஸோ கண்டிப்பாக அது 2 டிவிசிபிள் ஆகும் அதோட ரிமைண்டர் எனக்கு என்ன ஈவன் நம்பரோட ஈவன் நம்பர் 2 டிவைட் பண்ணால் எனக்கு அதோட ரிமைண்டர் 0 தான் இருக்கும் ஸோ அதே ஆட் n+1 நம்பர் ஸோ அதை நான் 2 டிவைட் ஆகும் அதோட ரிமைண்டர் எனக்கு 1 கிடைக்கும் ஸோ 2q+1 2q+r இது வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவால் நான் எழுதியிருக்கேன் இப்போ என்னும் n+1 நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அந்த நம்பர் வந்து 2 டிவைட் ஆகுமான்றது தான் நான் பார்க்கணும் ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் n into n+1 plus 2q 2q 2q+1 ஸோ மல்டிப்ளை 2q+1 இங்கே நான் 2 காமனாக இருக்குதுன்னு அதை எடுத்துடுறேன் ஸோ 2q into 2q+1 ஸோ ப்ரா எனக்கு இங்கே பாருங்கள் 2 தான் அது மல்டிப்ளை ஆகுது ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த 2 கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசிபிள் பை 2 ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூஃப் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வென் த பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ பி அண்ட் சி ஆர் டிவைடட் பை 13 The respective remainders are 9, 7 and 10. Show that A plus B plus C is divisible by 13. என்ன சொல்லியிருக்காங்கன்னா positive integers A, B, C னு ஒரு 3 positive integers இருக்கு positive numbers இருக்கு அது கண்டிப்பாக divided ஆகும் 13 ஓகேவா ஆனால் அதோட ரிமைண்டர்லாம் என்னென்னா 9, 7, 10 ஏன்ற ஒரு நம்பரை 13 டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 9 பீன்ற நம்பர் 13 டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 7 சீன்ற நம்பரை 13 டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 10 இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் எனக்கு 13 டிவைட் பண்ணணுன்றதை காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவில் நான் எழுதிக்கிறேன் ஏன்ற ஒரு நம்பர் 13 டிவைட் பண்ணுறது ஸோ அதுதான் நம்ம பி ஓகே 13 டிவைட் பண்ணி எனக்கு அதோட கோஷியன்ட் என்னன்னு தெரியாது பட் அதோட ரிமைண்டர் என்ன எனக்கு 9 ஸோ 9 பி ஈக்குவல் டு 13 டிவைட் பண்ணுறேன் ஸோ நான் அதை எழுதிக்கிறேன் கியூ அதோட ரிமைண்டர் என்ன எனக்கு 7 ஸோ சீன்ற ஒரு நம்பர் 13 டிவைட் பண்ணுறேன் எனக்கு கொஷின் தெரியாது அதோட ரிமைண்டர் என்ன 10 ஸோ ஏவும் பிசியும் எனக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவால் எழுதிட்டேன் ஸோ இது 3 நம்ம ப்ளஸ் பண்ணுறேன் a+b+c a+b+c ப்ளஸ் பண்ணனா 13 + 13 + 13 39 into q ப்ளஸ் 9 + 7 + 10 26 a+b+c ஈக்குவல் டு 39 × q + 26 இதில் எனக்கு 13 காமனாக இருக்குது நான் 13 வெளியில் எடுத்துட்டேன்னா 3 × q + 2 ஏன்னா
தேர்ட்டின் நான் வெளியில் எடுத்துட்டேன்னா தேர்ட்டின் வந்து த்ரீ டைம்ஸ் 13 × 3 39 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 × q 13 வந்து 2 × 26 வரும். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 13 விச் இஸ் டிவிசிபிள் பை 13 13 ப்ராடக்டில் தான் வருது. ஸோ 13 டிவைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ப்ரூவ் தட் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1 வென் டிவைடட் பை 4. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்டீஜரை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா அந்த இன்டீஜர், நான் ஏதாவது ஒரு இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பர் 4 டிவைட் ஆச்சுன்னா அதோடய ரிமைண்டர் வந்துட்டு எதர் 0 இருக்கும் இல்லை 1 இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஈவன் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஆட் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறேன், ஈவன் எக்ஸு ஆட ஒய்ன்னு சொல்கிறேன். பை யூக்ளிட் டிவிஷனில் மேலே எக்ஸுன்றது ஈவன் தான். முன்னாடியே பார்த்த கொஷினில் எக்ஸுன்ற ஈவன் நம்பர் வந்து 2 கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதோடய கோஷியன்ட் என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் ரிமைண்டர் என்ன 0 தான். ஸோ ஆடுன்ற நம்பர் ஒய் வந்து 2 கண்டிப்பாக அதுவும் டிவைட் ஆகும், பட் அதோட ரிமைண்டர் என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நான் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு 2q மட்டும்தான் இருக்குது, 2 × q மட்டும்தான் இருக்குது. ஸோ 2q² + 0, அப்போ x² = 4q² + 0 தான் வரும். 0 நீங்கள் போட்டாலும் சரி போடலாம் சரி. அதே நான் ஆட் நம்பர் ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறேன், y² = 2q + 1 இங்கே இருக்குது. ஸோ 2q + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 2q² + 1² × 2 × 2² × 1. ஸோ 4q² + 1 + 4q. ஸோ 4q² + 4q + 1. ஸோ நான் 4 காமனாக எடுத்துட்டேன்னா q² + q + 1 கண்டிப்பாக இது 4 டிவைட் ஆகுது. இங்கே பாருங்கள் x² கண்டிப்பாக 4 டிவைட் ஆகுது. ஸோ நான் 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் எய்தர் 0 இருக்குது இல்லை எய்தர் 1 இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூஃப்ட்.